பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ. வாங்க நாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை முதலில் பார்க்கலாம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாங்களாம், தாங்குகிறார், தூக்கிவிடுகிறார். ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி 1 கொரிந்தியர் 10:31 நான் எடுத்திருக்கிறேன். இந்த 1 கொரிந்தியர் 10 நீங்கள் வாசிங்க அப்படின்னா, உணவு உண்பதை பற்றி ரொம்ப அழகாக இந்த கடிதத்தை எழுதிய ஆசிரியர் சொல்லுகிறார். நீங்கள் எப்படிலாம் சாப்பிட்லாம், நீங்கள் சாப்பிட்றதை குறித்து எப்படி கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இந்த வசனம் என்னென்னு பார்க்கலாம். ஆகையால் நிறைய விஷயத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் யாருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் இங்கே சாப்பிட்றோம் அங்கே சாப்பிட்றோம் அந்த மாதிரி நிறைய வழக்கங்கள் கேள்விகள் இருந்த சூழ்நிலையில் ரொம்ப அழகாக ஒரு முடிவை சொல்கிறாரு. நீ என்ன சாப்பிட்டாலும் எதை குடித்தாலும் அதை யாருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆன்சரை கண்டுபிடிச்சிங்களா? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆன்சரை பதிவு செய்யுங்கள். இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற, திருமண நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய வருடத்தை, ஒரு புதிய நாளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆகையினால பிறந்தநாள் காணுகின்றவர்களையும் திருமண நாள் காணுகின்றவர்களையும் பைபிள் உலகம் சேனல் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்வின் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த பைபிள் உலகம் சேனலுக்கு புதியவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது வேதத்தை சார்ந்து நாம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் இந்த கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது வேதத்தில் இருந்து எடுத்து வாசிப்பதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கருத்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கட்டுமா? காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா? ஆமென், ஆமென்.